வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரியா மிரக்கல் யூடியூப் சேனல். இன்றைக்கு நாங்கள் அங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கொழும்புக்கு வந்திருக்கோம். கொழும்புல பார்த்தீங்கன்னா இலங்கை கோல் மண்டலம் இருக்கு, ஸ்ரீலங்கா பிளானடேரியம் உண்டு. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு போகிறக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பம்பளப்பட்டிசியில் வந்து இறங்கி அதில் இருந்து நான் வந்து நடந்து போனான். நீங்கள் அதிலேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சும் போகலாம், ஒரு 2 கிலோமீட்டர் தான் உள்ளுக்க வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் பெட்டாலேருந்து 120 பஸ் பிடிச்சி கூட நீங்கள் வந்து வரலாம். ஸோ பஸ் ரூட்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், எந்த பஸ்ஸில் வந்தால் வரலாம் அப்படின்ட்டு. இந்த பிளையில் பார்த்தீங்கன்னா காட்சி நேரங்கள் போட்டிருக்காங்க. பாடசாலைக்கான காட்சிகள் செவ்வாய்க்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை முற்பகல் 10 மணிக்கு, பிற்பகல் 2 மணிக்கு. வயது வந்தவருக்கு 150 ரூபாவும், மாணவருக்கு பாடசாலை சீருடன் வந்தீங்கன்னா 50 ரூபாவும் அறவுறாங்க. பொதுமக்களுக்கான காட்சிகள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மாத்திரம் முற்பகல் 10 மணிக்கு உண்டு, பிறப்பிற்பால் 2 மணிக்கு. வயது வந்தவருக்கு 250 ரூபா, பிள்ளைகளுக்கு 100 ரூபா. இலங்கை கோல் மண்டலமானது ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை மற்றும் அரசாங்க விடுமுறை தினங்களில் மூடி இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்காங்க. இதே போல அவங்களோட லிங்க் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்குது. நீங்கள் எப்படியா உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க, ஒரு நட்சத்திரம் மாதிரி போட்டு ஒரு கோல் மாதிரி போட்டு உங்களுக்கு வந்து ஒரு கூம்பு வடிவத்தில் ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திரையரங்கு இருக்குது. இதில் வந்து நிறைய காட்சிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஎஸ்ஏண்ட் போட்டு ஒரு ராக்கெட் ஒன்று வச்சுருக்காங்க. இது கூட பிளாஸ்டிக்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட்னு அப்படி இருக்கும், அதே போல் செஞ்சுருக்காங்க. நிறைய விஷயங்கள் கோல் மண்டலத்தை சம்மந்தப்பட்டதும் விஞ்ஞான சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை இந்த இடத்துல இங்கே காணக்கூடியமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போகிறக்கான சந்தை பார்த்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்த டைமில் பார்த்திங்கன்னா பாடசாலை மலர் நிறைய பேர் வந்தபடியாக எங்களுக்கு வந்து ஹவுஸ் ஃபுல் ஆகிட்டுது. ஸோ உள்ளே போய் அந்த தியேட்டரில் என்னென்ன காட்டிருக்காங்கன்றதை நாங்கள் வந்து பார்க்க தவறிட்டோம். ஸோ இதில் பாருங்கள் வந்து நிறைய விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து தூரத்திற்காக வந்து மிக குறுகிய ஒளியை கூட கடத்தலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க தானே. இதே போல் பார்த்தீங்கன்னா ஒப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மிக துல்லியமான சிறிய ஒளிகளை கூட கடத்தக்கூடியமாக இருக்கும். ரகசிய பேச்சு மொழித்தட்டுக்கள் என்று போட்டு நிறைய எழுதியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் முடிஞ்சால் வாட்சி பாருங்கள் என்னென்ன விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதே போல் ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இதே போல் இருக்கும். ஸோ இது ரெண்டு மூணு நாங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா எதிரொலிக்கும் குழாய்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது நீளமான குழாயாக இருக்குது. ஸோ ஒரு முனையில் நாங்கள் கதைச்சோம்னா எங்களுக்கு வந்து 1/2 செகண்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து எதிரொலிச்சு வரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 1.57 மீட்டரினோ சென்டிமீட்டர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நீளம் அகலங்கள் விட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க. பாருங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இடையில உடஞ்சிட்டுது. ஸோ இது வந்து சரியாக ஒர்க் ஆகலை உண்மையில். நான் வந்து அந்த பக்கம் போய் கூப்பிடுப்பாமனு போனான். இது இடையில உடஞ்சிருக்கப்படியே எங்களுக்கு வந்து சரியான குரல் வந்து அந்த எதிரொலிப்பு தன்மை வந்து குறைவாக தான் இருந்தது. ஸோ நம்ம இதில் போய் கூப்பிட்டு பார்ப்போம், ஏதாவது கேட்கணும் ட்ரை பண்ணான். அப்படி கேட்காது தெரியும் இடையில உடஞ்சிருக்கப்படியே. சும்மா ட்ரை கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கூப்பிட்டு பார்த்தேன், பட் எனக்கு எதுவுமே கேட்கல. அதில் பார்த்தீங்கன்னா விஜய் நண்டு அதில் கூப்பிட்டு பார்த்தோம், அப்போக்கே ஒரு எதிரொலிப்பு தன்மை கிடை வந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அந்த உடஞ்ச பக்கத்துக்கிட்ட போய் நாங்கள் லைட்டாக கூப்பிட்டு பார்த்தேன். ஸோ இந்த ஒளியை விட்டு பார்க்க எனக்கு வந்து சிறிதளவான எதிரொலிப்பு வந்து கிடைச்சிது. ஸோ ரொம்ப நிகழமாக இருக்குது பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரைக்கும் அங்கே தொங்கல் வரைக்கும் போகுது. ஸோ இது மூலம் எதிரொலிக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து ரோலர் கோஸ்டர் என்று குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள் நாங்கள் வந்து ஒரு மரத்தான செஞ்ச ஒரு பந்தொன்று இருக்குது, அது புயிசை அதெல்லாம் சம்மந்தப்பட்டு அது வந்து மேலே வரும் அப்படின்ற கொடுத்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ உங்களை முடிஞ்சால் அதை நிப்பாட்டி போட்டு வாசிச்சு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மரத்திலான செய்யப்பட்ட அந்த உருண்டையை நான் வந்து இந்த இடத்துல போடக்க ரோல் கோஸ்டர் மாதிரி வந்து போகணும்னு குறிப்பிட்டிருக்காங்க புய் விசேதன்மையால். ஸோ விஜயராயவனி பார்த்தவா விஜயராயவனி பார்க்க பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு படிமுறை கூட தாண்டலை. நான் கொஞ்சம் வேகமாக போட சொன்னால் அப்படி வேகமாக போட்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்று இடத்து தாண்டலை. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அது மேலே இருந்து கீழே வரைக்க பாருங்க படிமுறை படிமையாக குறைஞ்சு வருது. இப்போ சரியாக ஒர்க் ஆகல. அப்புறம் பார்த்தோன்னா நான் போய் செஞ்சு பார்ப்போம் எனக்கு என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் போய் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு நான் போனேன். ஸோ நான் போய் என்ன செஞ்சேன்னா கொஞ்சம் ஒரு சக்தியை பாவிச்சு கொஞ்சம் எரிஞ்சு விட்டேன். எரிஞ்சபடியாக பாருங்கள் கடைசி மட்டு வரைக்கும் வந்துட்டு ஆனால் வெளியே வரையில. ஸோ எனக்கு வந்து கடைசி மட்டு வரைக்கும் வந்துருக்குது. ஸோ இதில் பாருங்கள் இன்னொரு விஷயம் போட்டிருக்காங்க, லிஃப்ட் யூ அப்படின்னு உங்களை மேல் நோக்கி உயர்த்தி கொள்ளுங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. இங்கே நிறைய விஷயங்கள் வந்து பழுதடைஞ்சிட்டுது, சில கேபிள் அறந்துட்டுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பழுதடைஞ்சிது. இதுலாம் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் கேபிள் வந்து அறந்துட்டுது. ஸோ இந்த கேபிள் அறந்தபடியே இது வந்து எங்களுக்கு ஒர்க் ஆகலை. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, இந்த பழுதடைஞ்ச நிலைமையில் இருக்குது. ஸோ மற்ற இதெல்லாம் வந்து ரைவண்டி பார்த்துனாங்க, இதில் எங்களை ரைவண்டி பார்க்கலாமல் போட்டுது. ஸோ எல்லாமே விஞ்ஞான சம்மந்தப்பட்டதான் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தால் கட்டாயம் வந்து பாருங்கள்.
இது பாருங்கள், உங்களுக்கு வந்து சுழன்று குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு முனையை சுற்றும் போது மறுபக்கமாக அது சுழருது. ஸோ பாருங்கள், இப்போ வந்து இடது பக்கமாக சுற்றிக்க வலது பக்கமாக, இப்போ வலது பக்கமாக சுற்றிக்க பாருங்கள், அந்த ரோல் வந்து இடது பக்கமாக சுற்றி கொண்டு போகுது. அது என்ன விஷயம் எழுதியிருப்பாங்க உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் முடிஞ்ச வாட்ச் பேக் நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க ஒரு இதை பற்றி. ஸோ பாருங்கள், நாம் வந்து ஒரு பக்கம் சுற்றி வைக்க மற்ற பக்கமாக சுற்றி கொண்டு போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மனித ஜோஜோன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதில் நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. கிமு 500 ஆண்டுகளுக்கு கிரீஸ் நாட்டும் வரலாற்று சான்றுகளும் ஒன்றுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உடஞ்ச நிலைமையெல்லாம் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் உடஞ்ச நிலைமையில் இருக்குது, ஆனால் உண்மையில் அது வந்து திருத்தி வச்சுருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப பயனுள்ளாக இருந்திருக்கும். நிறைய பிள்ளைகளும் வராங்க அந்த டைமில், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை பாருங்கள், இதை தான் நாங்கள் சொன்னோம் வந்து இரகசிய கதைன்னு கொடுத்து குறிப்பிட்டிருந்தானே, அந்த முனையில் பார்த்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த முனையில் அதுக்குரிய மற்றது இருக்குது. ஸோ இது ரகசிய கதைக்கு வந்து இதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடியமாக இருக்குது. கொஞ்சம் குறிப்பிட்ட மிக குறுகிய ஒளியை கூட இதில் வந்து அறிஞ்சு கொள்ள முடியும். ஸோ அப்படி குறிப்பிட்டிருக்காங்க, நாங்கள் ரவினி பார்க்கல. இதில் பார்த்தீங்கன்னா துலாக்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உடஞ்சு போய் தான் கிடக்கிறேன், கையில் அறந்த மாதிரி தான் கிடக்குது. இதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க, முடிஞ்சாக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இல்லை ஸ்டாப் பண்ணி போட்டு நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க, மூன்று மொழியிலையும் கொடுத்துருக்காங்க. அதோ சிறப்பு அம்சமாக இருக்குது, சிங்களம் தமிழ் இங்கிலீஷ் மூன்று மொழியிலையும் கொடுத்துருக்காங்க. எல்லா விஷயத்தையும் எல்லாருமே விளங்கி கொள்ளுண்ட காண்டி. ஸோ நிறைய பாடசாலை மாணவர்கள் பாடுறது, அப்போ எல்லாருக்கும் விளங்கி கொள்ளணும் நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இது வந்து சுழலும் கதிரேண்டு. எனக்கு முதல் வாசித்து பார்த்தோன்னா எனக்கு விளங்கையில் அப்புறம் விஜய் தான் சொன்னவா, இதில் வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைட்லேயும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து அதில் போய் உட்காரணுமா, உட்கார்ந்துட்டு அதை சுற்றி கொண்டு இருக்கேக்க இப்போ ரெண்டு சைட்லையும் வெயிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வெயிட்டை நாங்கள் கிட்ட இழுக்கும் போது அது வந்து ஸ்லோ ஸ்பீடாக சுற்றுமா, அப்புறம் அந்த வெயிட்டை கொஞ்சம் தள்ளி வைக்கும்போது ஸ்லோவாக சுற்று மண்டமாக குறிப்பிட்டிருக்காங்கன்னு குறிப்பிட்டால் அந்த அந்த வெயிட் இன்னும் சம்மந்தப்பட்டு அது விஞ்ஞான சம்மந்தமான ஒரு விஷயம் உண்டு தான். இப்போ எனக்கு அது விளங்கையில் அதில் உங்களுக்கு கீழே எளிய கிடக்கும் வாட்சி பாருங்கள் உங்களுக்கு விளங்குதா அப்படின்னு. ஸோ இங்கே வந்தாங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா புது புது விஷயங்களை பார்த்துட்டேன். இதெல்லாம் நான் வந்து கேள்விப்பட்டதில் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்ததுக்கு நம்ம வந்து உள்ளே போகலைன்றதை விட வெளியவே நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடியமாக இருந்தது. உள்ளுக்க தியேட்டர் மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருந்த போதிலும் நான் வெளியே பாத்திரத்தில் நிறைய விஷயங்கள் அறிஞ்சு கொள்ளுமே இருந்தது. குழாய்களை சமநிலைப்படுத்தலன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது வேறுபட்ட நீளமான குழாய்கள் இருக்குது, இப்போ மூன்று குழாய் கொடுத்துருக்காங்க. இது நான் வந்து தூக்கி பார்த்தேன், எனக்கு வந்து சின்ன நேரத்துலலாம் ஈஸியாக தூக்கக்கூடியமாக கிடந்தது, என்ன பெருசுக்கு போகப்போ வெயிட் கொஞ்சம் கூடவாயே போயிட்டுது. நான்டாலும் பரவாயில்ல லைட்டாக தூக்கினேன், அவளை வந்து தூக்கவே முடியலை, அவளது வெயிட் கம்மியாக இருந்தது. உடைய என்னால் பார்த்தீங்கன்னா இந்த சின்னனை தான் சமநிலைப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்க போல் கிடக்குது. முண்டன் நைவனு பார்த்தினான். ஒரு கையால் தூக்க சொல்ல பாருங்கள், அவளுக்கு வந்து அது பாரம் தானே, அப்போ ரெண்டு கையெல்லாம் தூக்குறா. நோமலையை பார்த்தீங்கன்னா ஒரு உயர்மான இடத்துலேருந்தானே பள்ளமான இடத்தை தூக்கி ஒரு பொருள் ஒன்று போகும், ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் இது வந்து இரட்டை கூம்பு அண்டு இது இந்த சயின்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் வந்து பள்ளமான இடத்துல ஒரு பொருளை வச்சோம்ண்டா இந்த இடத்துல வைக்கும்போது அது உயரமான இடத்தை நோக்கி உருண்டு போகும். ஸோ இதில் உருண்டு பார்க்குறக்கு ஒரு பொருள் ஒன்று இருக்கணும், அதை காணையில் மிஸ் ஆகிட்டு நினைக்கிறேன், அது இருந்து தான் உங்களை செஞ்சு காட்டியிருப்பேன். ஸோ இது இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டர் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நாங்கள் போகணும், மேலே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துருப்பாங்களாம், விண்வெளி மாதிரி இருக்குமாம், விண்வெளியில் போய் ஆள் இறங்கினது அப்படியான விஷயங்கள் நிறைய இதில் வந்து பார்க்கக்கூடியமா இருந்தது. அங்கே நிறைய விஷயங்கள் இருந்தது, எங்களுக்கு வந்து டிக்கெட் இல்லை போ ஹவுஸ்ஃபுல் வழியாக நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் போயிட்டுது. கொழும்பு பக்கம் வந்தீங்கன்னா இப்படியான விஞ்ஞான சம்மந்தமான நிறைய விஷயங்கள் பார்க்கணும்னா கட்டாயம் இந்த இடத்த ஒருக்க போய் பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
இதே போல் நிறைய வீடியோஸ் எங்களோட சேனலில் வர இருக்குது. எல்லா வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளுமா இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்ற உங்களுடைய கருத்தை பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். Thank you.